அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 605, அதிகாரம் மடியின்மை. நெடுநீர் மறைவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் மறைவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அதாவது, ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவர் முன்னேற்றம் அடையணும்னு சொன்னால் பல நல்ல பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் நல்ல பண்புகளை கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஒருவன் வாழ்வில் முன்னேற தவிர்க்க வேண்டிய குணங்கள் நான்கு, இதுதான் இந்த குறளை நமக்கு ஐயன் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க. தவிர்க்க வேண்டிய நான்கு குணங்கள் என்னென்ன? இந்த குணங்களை நாம் தவிர்த்தோமேனால் நம்முடைய வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெறலாம், வாழ்க்கை மேம்படும். என்ன இதுக்கான இந்த குறளுக்கான பொருள் சொன்னால், நெடுநீர் நெடுநீர் என்பது என்னன்னு சொன்னால், எதையும் தாமதமாகவே செய்கின்ற திறன், எதையும் தாமதமாக செய்யக்கூடிய செயல், இதுதான் நெடுநீர் சொல்கிறாங்க. மறைவி, மறைவி என்றால் மறத்தல், மறந்து போகிறது, மறதி ஏற்படுதல். நெடுநீர் மறைவி மடி, மடி என்றால் சோம்பல், சோம்பல் அதாவது சுறுசுறுப்பு இன்மை, சோம்பலாகவே இருத்தல். துயில், துயில் என்பது தூக்கம், அதாவது எந்த நேரமும் தூக்கம், அளவுக்கு அதிகமான தூக்கம், ஓய்வு நிலையில் இருத்தல். இந்த நான்கும் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் முன்னேறுவது சிரமமாக இருக்கும்னு சொல்கிறாருங்க. இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன். கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கெடுப்பவர் ஏறுகின்ற கப்பலை போன்றது. இந்த நான்கு பண்புகள் உடையவர்கள் கெடுபவர்கள், காமக்கலன் என்பது அந்த கப்பலில் ஏறுக, கெடுகின்ற எண்ணம் கொண்டவர்கள் அந்த கப்பலில் பயணம் செய்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இந்த நான்கு பண்புகளையும் நாம் வந்து கைவிட்டோமானால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதாவது, காலம் தாழ்த்தி சில செயல்களை செய்வது, அதுதான் நெடுநீர் சொல்கிறாங்க. மறைவி மறத்தல், மறந்து போந்தல், மறந்து போதல். மடி சோம்பல். துயில் தூக்கம், அதிகமான தூக்கம், ஓய்வு நிலையில் இருப்பது. இந்த நான்கும் கெடுநீரார், கெடுப்பவர்கள், கெட்டவர்கள், அதாவது இந்த குணத்தை உடையவர்கள் ஏறுகின்ற கலன், கலம் என்று சொன்னால், கலன் என்று சொன்னால் கப்பல், இந்த கப்பலில் ஏறுபவர்கள் அதற்கு சமமாக கருதப்படுகிறார்கள். அதனால் இந்த நான்கு பண்புகளை நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதாவது தூக்கம், அதிகமான தூக்கம் நம்ம என்ன பண்ணோம்னா சோர்வை உண்டாக்கி, சோம்பலை உண்டாக்கி, நம்மளுடைய மறதியை ஏற்படுத்தி, நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் காலதாமதமாக செய்தால் அந்த செயலானது நம்ம வாழ்க்கைக்கு உதவாது, வெற்றி பெறாது. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் வெற்றி பெறாமல் இருக்கும். ஆகவே இந்த நான்கு பண்புகளையும் குணங்களையும் நாம் தவிர்த்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மீண்டும் ஒரு குறள், மீண்டும் உங்கள் குறள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நெடுநீர் மறைவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்பது இந்த வள்ளுவனுடைய வாக்கு. இதை நம்ம பின்பற்றி நடப்போமானால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம், வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நாள் அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.